வெல்கம் டு சோ அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 51வது சக்தி பீடத்தில் கொரோனா தேவி சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள வினோதம் நடந்துள்ளது. இது என்னடா புது பொருள் யாருக்கு? கொரோனா தேவி சிலைக்கு 48 நாட்கள் மகா யாகம் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா, தெய்வ குத்தமாய் போவடா. இந்த யாகத்தில் கலந்து கொள்ள பக்தர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது, அதுக்கெல்லாம் பூசாரி வேணும், நான் தான் இருக்கல. ஆலய பணியாளர்கள் மட்டுமே கலந்து கொள்வர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அற்புதமான விஷயமா இருக்கு. கொரோனா தொற்றால் மக்கள் ஓராண்டுக்கு மேலாக அவதியுற்று வரும் நிலையில் ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. படுத்துறாயா? படுத்துறான், அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. கொரோனா தேவி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது கவனத்தை பெற்றுள்ளது. அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது? போயா போ, போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு, புதுசா ஒரு பேர் சொல்லிடக்கூடாது, உடனே குடும்பத்தோட லாரிய பிடிச்சு கிளம்பிடுவீங்க. போகிறல்ல. ஐயோ அத்தா, சீனாவில் போக்குவரத்து சிக்னலில் முந்தி செல்ல முயன்ற கார் ஒன்று பறந்து சென்று பல கார்கள் மீது விழுந்த வீடியோ வெளியாகி உள்ளது. ஒண்ணு ஆகலையோ. காற்றில் பறந்து எதிரே இருந்த சில கார்கள் மீது மோதி உருண்டு பக்கவாட்டில் கவிழ்ந்தது. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறல? இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தான் உடைஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறானா? வண்டி. இந்த விபத்தில் 5 கார்கள் பலத்த சேதமடைந்தன, ஒருவருக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. அவன் செஞ்சது நியாயமா? நியாயமா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பிடிக்க மாட்டேங்குது.